ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் ஹரி. சினிமா பாஸ் அப்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருவாரு, ஆகஸ்ட் மந்த்தில் இல்லை செப்டம்பர் மந்த்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ 2020 மிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அரசியல் ஈடுபட போறாரு. அதுக்கு நடுவில் அவரால் எவ்வளோ படம் நடிக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மூவிஸில் அவர் கமிட் ஆகிட்டு படம் நடிப்பார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ரஜினி சார் இப்போ என்ன யோசிச்சிருக்காருனாக்கா, பெரிய பட்ஜெட் படத்தில் நம்ம ஏன் நடிக்கணும், நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படத்தில் நடிச்சிட்டு போயிடலாமே. ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா படம் வந்து வெற்றி அடையணும். சோ பெரிய படத்துல பட்ஜெட்ல நடிச்சாலும் அதே தான் ரிசல்ட் வருது, சின்ன படத்துல பட்ஜெட்ல நடிச்சாலும் அதே தான் ரிசல்ட் வருது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2.0 படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல நடிச்சாலும் அந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ நார்மலான ஒரு பட்ஜெட் படம் பேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. சோ ரஜினி சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் பார்த்தோம், நாம ஏன் பெரிய படத்துல நடிக்கணும், சின்ன சின்ன பட்ஜெட்ல வந்து நிறைய படம் நடிச்சிட்டு போயிடலாமே, ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல நடிக்கிறது பதிலா ஒரு மூணு படத்துல நம்ம நடிச்சிட்டு போயிடலாம் ஒரே வருஷத்துல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கூடுதலா பாத்தீங்கன்னா அவர் அரசியல் ஈடுபடுறது போறதுனால எவ்வளவு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மூவிஸ்ல நடிக்க முடியுமோ அவ்வளவு படத்துல நம்ம நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து கதை கேட்டுக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல இருந்து வினோத் கிட்ட கேட்டிருந்தாரு. சோ அதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அடுத்தது மறுபடியும் கார்த்திக் சுப்ராஜ் அவருக்கு வந்து மறுபடியும் இணையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ இதன் மூலியமா பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு இப்ப வந்து பெரிய பட்ஜெட் படத்துல நடிக்கல அவ்வளவா ஆர்வம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இதன் மூலமா ரஜினி சார் வெகு விரைவில் அடுத்தடுத்து ரெண்டு படத்துல கமிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த படமே மறுபடியும் லைக்கா நிறுவனத்துக்கு வந்து ஒரு படத்தை வந்து கமிட் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், லைக்கா நிறுவனம் அடுத்தது ரஜினி சார் வச்சுதான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, அதுக்கான அக்ரிமெண்ட் இப்பவே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மறுபடியும் இப்ப நடக்க போகுது. சோ யாரோட படத்துல நடிக்க போறாரு அடுத்தடுத்த ரெண்டு படம், அதுவும் சின்ன பட்ஜெட் படம்னாக்கா அநேகமாக கேஎஸ் ரவிக்குமார் கூட நடிக்கலாம். சமீபத்தில் அவர் மும்பை போறதுக்கு முன்னாடி கேஎஸ் ரவிக்குமார் அவர்களை வந்து மீட் பண்ணி பேசியிருந்தாரு. அதே போல வினோத் கிட்டையும் பாத்தீங்கன்னா கதை வந்து கேட்டிருந்தாரு. சோ இவங்க ரெண்டு பேர் படத்துல அவங்க நடிப்பாங்களா அடுத்தடுத்தது, இல்ல வேற ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து கை கூப்பாரா ரஜினி சார் அப்படின்ற மாதிரி இப்ப எல்லாருமே யோசிச்சிருக்காங்க. சோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்து பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் இந்த வருஷமே வந்து ஒரு ரெண்டு படத்துல வந்து கமிட் ஆவாரு. மேபி இந்த வருஷமே பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அடுத்தடுத்து ரெண்டு சின்ன பட்ஜெட் படத்துல நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ ஒரு யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா கை கூப்பாரு, இன்னொன்று வந்து கே எஸ் ரவிக்குமார் கூட இன்னொன்று படத்துல நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. படையப்பா செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிருக்காங்க. கே எஸ் ரவிக்குமார் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நாட்கள்ல வந்து படத்தை எடுத்து முடிப்பாரு. சோ ரஜினி சார் 40 நாள் கால் ஷீட் கொடுத்தாலே போதும் அவர் படத்தை எடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 90 நாள் கால் ஷீட் கொடுத்தாலே ரெண்டு படத்துல ரஜினி சார் நடிச்சு முடிச்சலாம் இந்த வருஷம் கடைசிக்குள்ளாரு. சோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்து படம் படையப்பா செகண்ட் பார்ட் இது எல்லாமே வந்து ஆன் த கார்ட்ஸ்ல இருக்கு. என்ன மாதிரியான கதை சூஸ் பண்ண போறாரு, அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து கார்த்திக் சூப்பராஜ் அவர்னு சொல்லிருந்தாரு. ரஜினி சாருக்கு ரொம்ப நாளா வந்து ரொமான்டிக் கலந்த ஒரு காமெடி படத்துல நடிக்கணும் ஆசையா இருக்கு. ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும் இணையற படமே அந்த மாதிரி தான் இருந்தது, பட் ஆனா பேட்டை படம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து இதை பத்தினா நிறைய வந்து விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகும். சோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்து நமக்கு செம ட்ரீட் காத்துன்னு தான் சொல்லணும்.